ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நஃபீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி ஒரு ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். மட்டன் 65 ஃப்ரை பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணான்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். பக்ரீத்துக்கு நிறைய மட்டன் வந்திருக்கும். அந்த மட்டனில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்க, ஆனால் ஒரு நாள் கூட நீங்கள் ஃப்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க. இந்த மாதிரி ஒரு நாள் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ எப்படி பண்ணலான்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். நான் இப்போ ஒரு குக்கரில் மஞ்சத்தூள் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம இப்போ உள்ளே சேர்த்துடலாம். இதுக்கு போன்லெஸ் மட்டன் எடுத்துக்கோங்க. போன் கண்டிப்பாக இருக்கவே கூடாது, அப்போ தான் நல்லாயிருக்கும். நான் இப்போ இதை வேக வைக்கிறதுக்காக 1/2 டேபிள்ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். 1/2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு வெளுது போட்டு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். ஏன்னா ஆல்ரெடி இதிலேருந்து கொஞ்சம் நீர் வெளியாகும். அதுக்கப்புறம் இதில் உப்பு போடணுன்னா தேவையில்லை. உப்பு போட்டிங்கன்னா கண்டிப்பாக இது வந்து ரொம்ப ஹார்டாயிரும், வேகவும் வேகாது கறி. இந்த டைமில் நான் இப்போ குக்கர் விசில் போடுறேன். நான் ஒரு 5-6 விசில் போட்டேன். ரொம்ப நல்லா சூப்பராக சாஃப்டாக கறி எல்லாம் வெந்து வந்துடுச்சு. ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லை, எல்லா தண்ணியும் வற்றி போயிடுச்சு. இன்கேஸ் உங்களுக்கு தண்ணி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சிம்மில் வச்சு அந்த தண்ணியெல்லாம் வத்துற அளவு சுருளை சுருளை கிண்டிருங்க. இப்போ இதை நம்மளுக்கு தேவையான மசாலா போட்டுக்கலாம். இப்போ நான் ஒரு பவுலில் மாற்றிட்டு 1/2 டேபிள்ஸ்பூன் உப்பு, 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 டேபிள்ஸ்பூன் காஷ்மீரி சில்லி சேர்த்துட்டேன் நான், 1 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் கிறிஸ்பினஸ்க்காக நான் சேர்த்துட்டேன். கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணுன்றதுக்காக 2 டேபிள்ஸ்பூன் தயிர் சேர்த்துட்டேன். 1/4 டேபிள்ஸ்பூன் பெப்பர் போட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நம்ம நல்லா மேரினேட் பண்ணிக்கலாம். மேரினேட் ஃபுல்லாக பண்ணி கரெக்டாக 1/2 அன் ஹவர் நம்ம ஊற வச்சா போதும். நான் இப்போது இதை ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்க போகிறேன். ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து அப்படியே கொஞ்சம் சில்னஸோடு நம்ம போட்டு பொரிக்கலாம். இப்போது நான் ஒரு கடாயில் நல்லா எண்ணெய் காய வச்சுட்டேன். இப்போ அதில் ஒன்று ஒன்றா உள்ளே போட்டுருங்க. சிம்மிலே வச்சு குக் பண்ணுங்கள். ஆல்ரெடி அது நல்லா வெந்துருச்சு. இப்போ நீங்கள் மறுபடியும் லைட்டாக குக் பண்ணால் போதும். அது வெளியே உள்ள மசாலா மட்டும் இப்போ வேகணும். உள்ள மசாலா அந்த கறி எல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம இப்போ எல்லாத்தையும் எடுத்துடலாம். எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். நல்லா ப்ரௌனாக வந்ததுக்கப்புறமா நீங்கள் எடுத்துக்கோங்க. இதுக்கு 1/2 லெமனு கொஞ்சம் ஆனியன் கட் பண்ணி வச்சு சாப்பிடுங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். சிக்கன் டேஸ்ட்டை விட தோற்று போயிடும், வேறு லெவலாக இருக்கும் அந்த டேஸ்ட்டு. உண்மையாக அந்த ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நஃபீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.